வணக்கம், நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இதுவரை மத்திய காலகட்டத்தின் சோழர் வரலாற்றில் நாம் கடந்து வந்த மன்னர்கள் உடம்பில் 96 காயங்களை அணிகளாக கொண்ட மத்திய காலகட்டத்தின் முதலாம் மன்னர் சோழ அரசை மீண்டும் பேரரசாக மாற்றிய விஜயாலய சோழர், அதன் பின்னர் காவேரி நதி பாய்ந்து கடலில் கலக்கும் வரை கரையோரத்தில் 64 சிவாலயங்களை எழுப்பிய ஆதித்ய சோழரை பற்றி. சோழர்களுக்கு ஒரு மரபுள்ளது. சோழர்களின் முதல் மன்னரை பரகேசரி என்றும் அதன் பின்னர் வரும் அரசரை ராஜகேசரி என்று புகழாரம் சூட்டினர். அதாவது விஜயாலய சோழர் பரகேசரி என்றும் அவருடைய மகன் ஆதித்ய சோழரை ராஜகேசரி என்றும் அதன் பின்னர் வரும் மன்னரை மீண்டும் பாரகேசரி என்றும் இவ்வரிசையில் ஆதித்ய சோழருக்கு பிறகு அவருடைய மகன் மன்னரானார். அவர் யார் என்று இக்காணொளியில் காண்போம். முதலாம் பராந்தக சோழர். இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற காலம் 907. அதைத் தொடர்ந்து இவர் 48 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். சோழர் குலத்தில் அதிகமாக ஆட்சி புரிந்த மன்னர் வரிசையில் இவரும் ஒருவர். முதலாம் பராந்தக சோழருக்கு 3 மகன்கள். முதல் மகனின் பெயர் ராஜாதித்யர், இரண்டாவது கண்டராதித்யர், மூன்றாவது அரிக்குலசேகரி. இவ்மூன்று மகன்களில் ராஜாதித்யர் மிக சிறந்த போர் வீரராக திகழ்ந்தார். பராந்தக சோழரின் போர்படைக்கு இவரே தளபதியாகவும் இருந்தார். இதுவரை சோழர்களுடைய வரலாற்றில் சோழ இளவரசர்கள் படை தளபதியாக இருந்ததில்லை. நாட்டின் உயர பதவியில்தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் சோழ இளவரசன் நாட்டின் படைத்தலைவனாக இருப்பது இதுவே முதல் முறையாகும். அவருடைய இரண்டாவது மகன் கண்டராதித்யர் மிக சிறந்த சிவபக்தராவார். அது மட்டுமின்றி தமிழ் இலக்கியங்களிலும் மிகுந்த ஈடுபாடுடன் இருந்தார். அதன் பின்னர் அவருடைய மூன்றாம் மகன் அரிக்குலசேகரி, அவரும் சிறந்த போர் வீரனாக திகழ்ந்தார். முதலாம் பராந்தக சோழர் தன் தந்தை ஆதித்ய சோழரின் வழியே சென்றார். சோழர்களின் நிலப்பரப்பை அதிகமாக்கும் பணியில் இருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் ஆட்சி பொறுப்பை எடுத்த 3 வருடத்திலேயே பாண்டிய மன்னர்களை நோக்கி மிகப்பெரிய படையை அனுப்பினார். இதைத் தொடர்ந்து மிகப்பெரிய போர் நடந்தது. அப்போரில் சோழர்கள் வெற்றி பெற்றனர். இதைத் தொடர்ந்து பாண்டிய மன்னர் சிங்கள மன்னனின் உதவியை நாட சிங்கள மன்னன் மிகப்பெரிய படையை மதுரைக்கு அனுப்பினான். சிங்களப்படையும் பாண்டிய படையும் சோழர்களிடம் சண்டையிட்டது. இதைத் தொடர்ந்து மீண்டும் சோழர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தனர். கடல் தாண்டி வந்த சிங்களப்படையை தம்சமாக்கினர். இப்போருக்கு பின்னர் பாண்டிய மன்னர் தலைமறைவாகிவிட பாண்டிய தேசம் முற்றிலும் சோழர்களுக்கு கீழே வந்தது. பாண்டிய மன்னர்களை முழுமையாக வெற்றி கொண்ட சோழ மன்னர் முதலாம் பராந்தக சோழர் பாண்டிய தேசத்தின் கிரீடத்தையும் அணிய அவா கொண்டார். ஆனால் பாண்டிய தேசத்தின் கிரீடமும் செங்கோலும் லங்க மன்னரால் எடுக்கப்பட்டு லங்காவில் ரோகணா என்ற ஒரு மலையில் ஒளித்து வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாட்டின் பொறுப்பை சோழ தேசத்தின் இளவரசரான ராஜாதித்ய சோழரிடம் கொடுத்துவிட்டு முதலாம் பராந்தக சோழர் மகுடத்தையும் செங்கோலையும் தேடி லங்காவுக்கு சென்றார். ஆனால் அவருக்கு அந்த கிரீடமும் செங்கோலும் கிடைக்கவில்லை. இது மகாவம்சத்தில் குறிக்கப்பட்டுள்ளது. மிகுந்த ஏமாற்றத்தையும் ஆத்திரத்தையும் கொண்டிருந்த முதலாம் பராந்தக சோழர் மதுரையில் இருக்கும் செல்வங்களை அனைத்தையும் கைப்பற்றச் சொன்னார். இதைத் தொடர்ந்து மதுரையும் எல்லமும் கொண்டான் பரகேசரிவர்மன் என்ற ஒரு பெயரும் இவருக்கு வந்தது. அதன் பின்னர் தமிழகத்தில் முற்றிலும் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவானது சோழர் சாம்ராஜ்யம்தான். பல்லவர்களும் இல்லை, பாண்டியர்களும் இல்லை என்ற ஒரு காலகட்டம் அது. எதிர்த்து சண்டை போட இணையான சாம்ராஜ்யம் எதுவும் இல்லாத சோழர்கள் நாட்டின் வளத்தையும் மக்களின் தேவையை அறிந்து பணியாற்றினர். இவர் சிறந்த ஒரு மன்னர் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இவர் மன்னராக இருந்த பொழுதில் நாட்டுக்குள்ளே நடக்கும் சிறிய தவறுகள் அவ்வப்போது அதிகரித்து கொண்டு வந்திருந்தது. இதை தடுக்கும் வகையில் இவர் ஒரு நீதிபதியை தேர்ந்தெடுக்கும் ஒரு குழுவை உருவாக்கினார். இந்த குழுவில் 10-15 நபர்கள் இருப்பார்கள். இவர்கள் ஒரு நீதிபதியை ஒவ்வொரு கிராமத்திற்கும் அமைப்பார்கள்.
நீதிபதியாக வருவோர்கள் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும். இதில் ஒரு பரீட்சை இருக்கிறது. அந்த பரீட்சையிலும் நல்ல மதிப்பெண்களை எடுக்க வேண்டும். நீதிபதியாக இருப்பவர்கள் மற்ற எந்த உயர் பதவியிலும் இருக்கக்கூடாது. எந்த அரசர் பதவியிலும் அவர்கள் இருக்கக்கூடாது. அது மட்டுமின்றி ஒரு நீதிபதி 5 வருடங்கள் மட்டுமே நீதிபதியாக இருக்க முடியும். 5 வருடங்கள் முடிந்த பிறகு மீண்டும் நீதிபதியாகும் தகுதியை அவர்கள் இழக்கின்றனர். தான் நீதிபதியாக இருந்த 5 வருடங்களில் அவர்கள் மக்களிடம் வாங்கிய அத்தனை பணத்திற்கும் கணக்கு சரியாக சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நாட்டில் உள்ள எந்த மக்களும் புகார் அளிக்கலாம். அது நாட்டின் சிற்றரசர்கள் மீது கூட புகார் அளிக்கலாம் என்று கட்டளையிட்டார். ஆனால் இராஜ பதவியில் இருப்பவர்களுக்கோ இல்லை, சிற்றரசர்கள் மீது குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது 50% மக்களும் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். எந்த நீதிபதியாவது தீர்ப்புகளை தவறாக சொல்லிவிட்டாலோ இல்லை சத்தியம் தவறினாலோ அவர்கள் தங்களுடைய சொத்தோ இல்லை தங்க நகைகளையோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடாக கொடுக்க வேண்டும். இக்காரணத்திற்காகவே செல்வந்தர்களை நீதிபதியாக நியமித்தார் பராந்தக சோழர். அது மட்டும் இல்லை, நீதிபதி கூட ஏதாவது தவறு செய்திருந்தால் தலைநகரத்திற்கு வந்து அரசபையின் வெளியே வைத்திருக்கும் மணியை யார் வேண்டுமென்றாலும் அடிக்கலாம். அதை அடித்தால் அந்த பிரச்சனைக்கு மதகுரு இல்லை அரசர் வம்சத்தை சார்ந்தவர்களே அந்த பிரச்சனையை விவாதிப்பார்கள். இதற்கும் மேலாக அவர் ஒரு கட்டளையிட்டார். நாட்டு மக்களுக்கு நாட்டு மன்னரையே பிடிக்கவில்லை என்றாலும் அந்த மணியை அடித்து உரக்கச் சொல்லலாம். அது ஆலோசனை சொல்லும் மதகுரு அமைச்சர்கள் யாராவது அந்த பிரச்சனையை எடுத்து விவாதிக்கலாம். இவ்வாறு சத்தியம் தவறிவிடக்கூடாது, நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்று சட்டத்தை வலுவாக்கினார். நாட்டு மக்களுக்கும் மட்டுமின்றி இவர்கள் ஒரு சில கோயில்களையும் நிறுவினார். சிதம்பர கோயிலுக்கு இவர் தங்க கவசம் அணிவித்தார். இதைத் தொடர்ந்து பொன்கூரை பதிந்த பராந்தக சோழர் என்று ஒரு பெயரும் பெற்றார். இதைத் தொடர்ந்து முதலாம் பராந்தக சோழர் ஒரு சில சிறிய போர்களையும் நடத்தியுள்ளார். அதில் ஒன்றாக காஞ்சிபுரத்தை அப்போது ஆட்சி புரிந்து வந்திருந்த பனாஸ் என்று ஒரு ராஜ்யத்தை விரட்டி அடித்து காஞ்சிபுரத்தை கைப்பற்றினார். பனாஸ் என்ற ராஜ்யம் ராஷ்டிரகுத்தா என்ற மிகப்பெரிய ராஜ்யத்தின் கீழே இருந்த ஒரு ராஜ்யமாகும். சோழர்களைப் போல் ராஷ்டிரகுத்தாவும் 100 ஆண்டுகளில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவர்கள். வட இந்தியாவிலும் இவர்களுடைய ஆதிக்கம் பறந்து விரிந்து கிடந்தது. பனாஸ் ராஜ்யத்தை வென்றது பராந்தக சோழரின் வாழ்க்கை வரலாற்றில் சிறிய இடங்களில் குறிப்பிடப்படவில்லை. ஏனெனில் அது ஒரு சிறிய போர் என்பதால் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் சோழர்கள் மீண்டும் மிகப்பெரிய அரசாக இருப்பதற்கு அப்போர் மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருந்தது. ஏனெனில் காஞ்சிபுரத்தை கைப்பற்றிய பிறகு அவர்களுடைய தொழில் மற்றும் கடல் கடந்து வணிகம் மிக சிறப்பாக இருந்தது. பனாஸை வீழ்த்திய பிறகும் ராஷ்டிரகுத்தா போர் எதுவும் சோழர்களின் மீது போர் தொடுக்கவில்லை. ஏனெனில் ராஷ்டிரகுத்தா ராஜ்யத்தின் மன்னரான 2ம் கிருஷ்ணா அவருடைய மகளை ஆதித்ய சோழர் மனம் செய்திருந்தார். ஆனால் அவருடைய மகளுக்கு பிறந்தவரை சோழரின் இளவரசராகவோ இல்லை அரசராகவோ அறிவிக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த 2ம் கிருஷ்ணா பராந்தக சோழர் மீது போர் தொடுக்க முடிவெடுத்தார். இதைத் தொடர்ந்து ராஷ்டிரகுத்தாவுக்கும் சோழர்களுக்கும் மிகப்பெரிய போர் நடந்தது. மாபெரும் ராஜ்யமான பல்லவர்களையும் பாண்டியர்களையும் வீழ்த்திய சோழர்களுக்கு ராஷ்டிரகுத்தா ராஜ்யம் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இருப்பினும் 5 மன்னர்களை கடந்த ஒரே சோழ மன்னர் பராந்தக சோழர் என்று ஒரு பெயர் எடுத்தார். முதலில் 2ம் கிருஷ்ணா, பின்னர் 3ம் இந்திரா, அதன் பின்னர் 2ம் அமோகவர்ஷா, 4ம் கோவிந்தா, 3ம் அமோகவர்ஷா என்ற மன்னர்களை அனைவரையும் தோக்கடித்து சோழர்களின் புலிக்கொடியை நாட்டினார் திரும்பும் திசையெங்கும். இதில் ராஷ்டிரகுத்தாவின் முதல் 3 மன்னர்களிடம் மட்டுமே சோழர்கள் போரிட்டனர். மன்னரான 4ம் கோவிந்தா சோழரின் வம்சத்தில் ஒரு பெண் எடுக்க ராஷ்டிரகுத்தா ராஜ்யமும் சோழ ராஜ்யமும் நட்புறவு கொண்டது. அதன் பின்னர் வந்த 3ம் அமோகவர்ஷாவும் பெரிதாக சோழர்கள் மீது போர் தொடுக்கவில்லை. அதர் பின்னர்தான் 3ம் கிருஷ்ணர் மன்னரானார். இவர் முன்பிருந்த 2 தலைக்கட்டு ராஜாக்கள் போல் இல்லை. மிகப்பெரிய ராஜ்யத்தை வீழ்த்திய சோழர்கள் மீது
பழிவாங்கும் தன்மையை அதிகமாகவே கொண்டிருந்தார் மூன்றாம் கிருஷ்ணர். இதைத் தொடர்ந்து மூன்றாம் கிருஷ்ணர் பராந்தக சோழர் மன்னர் மீது போர் தொடுத்தான். இப்போரில் பராந்தக சோழர் தோல்வியடைந்தார். இரண்டு தலைமுறைகளுக்கு பிறகு சோழர்கள் தோல்வி என்ற சொல்லை அறிகிறார்கள். இதைத் தொடர்ந்து முதலாம் பராந்தக சோழருக்கு வயதாகிவிட அவர் இறந்து விடுகிறார். அதர் பின்னர் ராஷ்டிரகுப்தாவின் ராஜ்யத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு வீரன்தான் சோழ தேசத்தின் அடுத்த மன்னராக வேண்டும். அவ்வரிசையில் ராஜாதித்யர் மிகப்பெரிய போர் வீரராக திகழ்ந்தார். இவரே இளவரசராகவும் முடிசூடப்பட்டார். ஆனால் மன்னரானது என்னவோ, முதலாம் பராந்தக சோழரின் இரண்டாம் மகன் கந்தராதித்யர்தான். ஏன் அவருடைய முதலாம் மன்னன் ராஜாதித்ய சோழர் மன்னராகவில்லை என்பது எங்கள் அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி.